அப்ப ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தத்திலே காட்டிய மகா பெரிய அற்புதம் இதுதான். எல்லோருடைய கண்களிலும் அந்த மண் போய் விழுந்தது. இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் விழுந்திருக்கிறது. எப்போது ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு ஹிஜ்ரத் வருவதற்கு வெளியான போது மண் எறிந்தார்கள். அதுவும் இப்படித்தான். ரசூலுல்லாஹ் சொல்லிய எதை சொல்லி எறிந்தார்கள்? இது மந்திரம் சொல்லி அறிந்தார்கள் இல்லை. ஆனால் அத்தனை பேருடைய கண்களிலும் அது விழுந்தது. அதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுவோம் என்று எப்படி சொல்றான்? நீங்கள் அறிந்த நேரத்தில் நீங்கள் அறியவில்லை. அப்ப என்ன விஷயம்? ஒரு கண்ணன் எடுத்து அந்த நிற்கக்கூடிய அந்த காகத்துக்கு அறியறீங்க, சத்தம் போட்டு. அப்ப உங்களுடைய பேர் உமரன்னு வச்சுக்கோங்க. கல் எடுத்து அறியறீங்க, பக்கத்து நிற்கிறவர் சொல்றாரு, பார்த்துக்கிட்டு நீங்க அறிவு ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்? நீங்கள் அறிந்ததை மற்றவர்கள் பார்த்திருந்தும் பக்கத்திலே இருந்தவர் சொல்கிறார், நீங்கள் அறியவில்லை, இதை காசித்தான் அறிந்தார் என்று. அப்ப இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? நீங்கள் அறிந்ததுதானே உண்மை, நீங்கள் அறிந்ததைத்தானே மற்றவர்கள் கண்டார்கள், கண்டிருந்தும் என்று சொல்கிறார்கள், நீங்கள் அறியவில்லை, காசி குறைந்தார் என்று. இதை ஏற்றுக்கொள்ள ஏற்க மாட்டீங்க. எல்லாரும் பார்த்துட்டு சகாபாக்கள். ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்றான்? நீங்க அல்லாஹ் சொல்லாம ஒரு நாள் சொல்லி இருந்தா நாங்க சொல்லுவோம். என்ன பிள்ளையாச்சு சொல்றாரு, சஹாபி சொன்னான் வச்சு கொள்வோமே, சஹாபி சொன்னான் வச்சு கொள்வோம். அப்ப இவர் பிள்ளையாச்சு சொல்றாரு. ஏன்னா ரசூலுல்லாஹ் அறிஞ்சத்த எல்லா சஹாபாக்களும் கண்ணில் ஆகிருக்காங்க, அந்த சஹாபி மட்டும் அப்படி சொல்றான்னு வச்சு கொள்வோம். யார் சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான். எது சொல்கிறான்? அல் குர்ஆனே சொல்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உண்மையிலே அறிந்தார்கள். அதை அல்லாஹ் எப்படி சொல்கிற சொல்லியிருக்க வேண்டும்? ரமைத்த, நீங்கள் அறிந்தீர்கள். இது ரமைத்த, நீங்கள் அறிந்த நேரத்தில் நீங்கள் தான் அறிந்தீர்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் எப்படி சொல்கிறான்? எதிர்மறையாக அல்லாஹ் சொல்கிறான். மா என்ற எழுத்தை பாதிக்கின்றான். அமா ரமைத்த, நீங்கள் அறியவில்லை. அப்ப யோசிக்கிறவன் டக்குன்னு யோசிப்பான், அதில் புத்தி உள்ளவன் என்ன யோசிப்பான்? அல்லாஹ் என்ன இப்படி சொல்கிறான், நீங்கள் அறியவில்லை என்று. எறிந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. சஹாபாக்கள் நினைச்சிருப்பாங்களா? இல்லை. நமக்கு வார யோசனையை விட சகாபாக்களுக்கு நேரடியாக கண்டவங்க அவர்களுக்கு விளங்கி இருக்கும், உடனே யோசிச்சிருப்பாங்க, என்ன அல்லாஹ் இப்படி சொல்கிறான்? உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே அறிந்தார்கள். வமா ரமைத்த, நீங்கள் அறியவில்லை. அப்ப இதே போதும் புத்தியுள்ளாளுக்கு.
இன்னும் விளங்காது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், நபியே முஹம்மதே நீங்கள் எரிந்த நேரத்தில் நீங்கள் அறியவில்லை. அவ இன்னும் கொஞ்சம் விளங்கினார்கள். அப்ப சஹாபாக்கள் பார்த்தாங்க, என்ன பேச்சு, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அறிந்தார்கள், அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அறியவில்லை, நீங்கள் அறிந்த நேரத்தில் நீங்கள் அறியவில்லை என்று சொல்லி சொல்கிறானே, இது என்னது என்று யோசித்தவர்களுக்கு மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான் யோசனைக்கு மருந்தாக, நீங்கள் முஹம்மது அறிந்ததாக நினைக்காதீர்கள், ஆனால் அல்லாஹு திட்டமாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதே சுருக்கா இருந்தார் அல்லாஹான் செய்கிறான் இல்ல அல்லாஹான் நடத்துகிறான் என்பதுதான் இந்த திருமலை வசனத்தில் வருகிறது. அப்ப இது சுருக்காக இருந்தால் எப்படி அல்லாஹ் சொல்லியிருப்பான், ரமைத்தது ரமைத்தே எரிந்த நேரத்திலே நீங்கள் தான் எரிந்தீர்கள் என்று சொல்லியிருப்பான். இங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிந்ததை தான் எரிந்ததாக சொல்ல மாட்டான். ஏய் சுருக்கா பைக்குமே சுருக்காகி விடுமே. அதனால் யா முஹம்மத் ரமைத்தது ரமைத்தே, முஹம்மது நீங்கள் எரிந்த நேரத்தில் நீங்கள் தான் எரிந்தீர்கள். அப்ப அப்படி சொல்கிறானா? அப்ப எப்படி சொல்கிறான்? தௌஹீதை சொல்கிறான். நபியே முஹம்மதே நீங்கள் எரிந்த நேரத்தில் நீங்கள் அறியவில்லை, எரிஞ்சால் நான் தான். அப்படியானால் என்ன கருத்து? லா ஃபாஇலா இல்லல்லாஹ் என்ற தத்துவத்தை அது எடுத்து காட்டுகிறது. செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு செய்தந்தையும் இல்லை, இங்கிலீஷையும் இல்லை. இதுதான் முடிவு. லா ஃபாஇலா இல்லல்லாஹ், செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் உலகத்தில் என்ன செயல் நடந்தாலும் அந்த செயலுக்குரியவன் அல்லாஹு தஆலா. இப்படித்தான் நாங்கள் நம்ப வேண்டும். வல்கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மின் அல்லாஹு தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடம் உள்ளது. அல் ஹைரு மின் அல்லாஹி, நன்மை அல்லாஹ்விடம் உள்ளது. வஷர்ரு மின் ஷைத்தானி, தீங்கு ஷைத்தானிடம் உள்ளது என்ற வந்திருக்கி ஈமானுடைய பாடத்திலே இல்லை. இரண்டும் அல்லாஹ்வின் என்றும் வந்தது. ஆகவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதை தான் தௌஹீதுல் அஃஆல். தௌஹீதுல மூணு வகை இருக்கு, தௌஹீதுல் அஸ்மா, தௌஹீதுல் அஃஆல், தௌஹீதுல் ஜாத். அதை இரண்டு வகையாகவும் சுருக்கி பேசுகிறார்கள், தௌஹீதுல் சிஃபாத், தௌஹீதுல் ஜாத். இதில் தௌஹீது செய்தே ஆக வேண்டும். அதனுடைய விவரம் உங்களுக்கு தெரியும், நான் முதல் பேசியிருக்கிறேன். ஆகவே ஒரு எரிந்ததை தான் தான் எரிந்ததாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பகிரங்கமாக பிரகடனம் செய்தான். இன்றும் அந்த வசனம் பகிரங்கமாக பிரகடனம் செய்யப்பட்டு வருகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எரிந்த மண் காபிர்களுடைய கண்களிலே விழுந்தது. அல்லாஹ் எரிந்த மண் விழாதா? அல்லாஹ் ஒரு பிடி மண்ணை கொண்டு எரிந்தார் என்றால் ஆயிரம் பேர் என்ன, லட்சம் பேர், கோடி பேர் இருந்தாலும் அத்தனை பேருடைய கண்களிலும் விழுந்திருக்கும். ஒரு கோடி பேர் தான் அந்த யுத்தத்திற்கு வந்திருந்தாலும் அல்லாஹ் நபியுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருப்பார். காரணம், கஸ்வத் பத்ர் என்பது, பத்ர் யுத்தம் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவதாக நடந்த தியாக யுத்தம். அந்த யுத்தத்திலே குறைசி பெரும் தலைவர்கள் எல்லாம் முன் சொன்னது போல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய இடங்களிலே கொல்லப்பட்டு கிடந்தார்கள். செய்தா எபின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சிறுவர், அவர் வந்து ரசூலுல்லாஹி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னை யுத்தத்திலே கலக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள். இப்போது யுத்தம் முடிந்து விட்டது, ஏதாவது வேலை இருந்தால் தாருங்கள் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ இப்ப போய் இந்த கிரவுண்டை சுற்றி பார்த்துட்டு வா, யுத்தம் நடந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வா, யாராவது காவிரிகள் குற்றுயிராக கிடந்தால் அவர்களை வெட்டி விடு என்றார்கள். உனக்கும் யுத்தம் செய்ய உறுதி கிடைக்கும். அப்ப உடனே பார்த்துக்கிட்டு போறாங்க எபின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. போகும்போது அபூஜஹல்தான் குற்றுயிராக கிடந்தார். ஏற்கனவே அபூஜஹல் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுடைய காதை அறுத்து விட்டார்கள். அது ஒரு சம்பவம் இருக்கிறது. ஏனென்றால் சூரத்துர் ரஹ்மான் நீங்கள் குர்ஆனிலே ஓதிப்பீர்கள். சூரத்துர் ரஹ்மான், அர் ரஹ்மான், சூரத்துர் ரஹ்மான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான், والشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان، والسماء رفعها ووضع الميزان. ينرير ஒரு வசனம் உறங்கியது ரசூலுல்லாஹி அல்லாஹ்வை பற்றிய வசனம் அது சூரத். கியாம நாளையிலே அந்த அத்தியாயத்தான் அல்லாஹு தஆலா ஓதுவான் என்று சில ஹதீஸ்கள் சொல்கின்றன. அப்ப அந்த சத்தத்தை கேட்டா எத்தனையோ ஆண்டு வருடங்கள் மயங்கி கிடப்பாங்க மக்கள். நபிவாய் சொல்லுவாக இருக்கிறவர்கள் சூரத்து தாஹாவை ஓதுவார்கள், அதை கேட்டும் எத்தனை ஆண்டுகள் மக்கள் மயங்கி கிடப்பார்கள் அந்த பேரின்பத்தில். அப்ப அந்த வசனத்தை, இந்த சூரத்தை குறைசி தலைவர்களுக்கு ஓதி காட்டுபவர் யார் என்று கேட்டார்கள் நபிவாய் சொல்லுவார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள் தான் இருந்தாங்க அந்த சபையிலே. இந்த இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சிறுவர், அவரும் இருந்தார். உடனே எழுந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் அதை ஓதி காட்டுகிறேன். அப்ப இருந்தார்கள் ஒரு வியப்பு ஏற்பட்டது. நாம ஓடுன்னு சொல்ல இந்த சின்ன பொடியே சொல்லிட்டாரே போது உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி போய் ஓதி காட்டுங்க. இது மக்காவில் நடக்கிற விஷயம். போய் ஓதி காட்டினார்கள். குறைஷ் தலைவர்கள் கூடியிருந்த அந்த சபையிலே இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சூரத்தை பகிரங்கமாக ஓதி காட்டிய போது அபூஜஹல் வந்து அவர்களுக்கு அறைந்து அவர்களுடைய காதையும் கிழித்து விட்டான். ரத்தம் வடிய வடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் தான் இப்போது அபூஜஹிலை காண்கிறார்கள். உடனே கண்டவுடனே அபூஜஹில் சொல்கிறான், பாருங்க மௌத்தா குறையும் அவன் செய்த திருத்தியிலார், உங்களுடைய சாஹிபு முஹம்மத் இவர் தான் எனக்கு உலகத்திலே மிக கெட்டவர், எனக்கு மிக கெட்டவர் உங்களுடைய நண்பர், உங்களுடைய நபி என்று சொல்பவர் முஹம்மது தான் மிகவும் கெட்டவர் என்று சொன்னார். குற்றுயிரா கிடந்தவர். உடனே இவர்கள் கோபம் வந்துச்சு, வாழை எடுத்து ஒரு அடியாக வெட்டி போட்டாங்க. கழுத்து வேறு உடல் வேறாக வெட்டி விட்டார்கள். வெட்டி போட்டு பார்த்தாங்க, இழுத்து பார்த்தாங்க, தலையே தூக்கிடாய் இவர்களுக்கு அவனோட தலையே. உடனே அதே காதில் ஒரு ஓட்டையை போட்டு கிழித்தானே, காது இவர்களுடைய காதைத்தானே கிழித்தது.
ஆகவே அமுதனுடைய காலிலே ஓட்டையை போட்டு அதிலே கட்டி இழுத்து வந்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுடைய பகைவன் இதோ இருக்கிறான், இவன் குச்சுயாக கிடந்து இப்படி சொன்னான், உங்களை பற்றி இப்படி இப்படி எல்லாம் சொன்னான், நான் இவனை இரண்டாக வெட்டிவிட்டேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே பாருங்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபிரௌனுக்கு மூசா நபிக்கு ஃபிரௌன் பகைவனாக இருந்தார். அவன் கடைசியிலே கடலில் மூழ்கும் போது என்று சொன்னான், லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயில் ஈமான் கொண்ட நாயனை நானும் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். கடைசி கட்டத்தில் சிலாக்கள் இதை வச்சு அவன் முஸ்லீம் என்று சொல்றாங்க. ஆனால் அதிகமானவர்கள் அந்த கர்தராவுடைய நேரத்திற்கு முதல் பிறகு அவன் சொன்னார், தொண்டை குலுக்கி இவனுடைய உயிர் போகின்ற நேரத்திலே இவன் சொன்னவன், இவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஃபிரௌனை பற்றி அதிகமான இமாம்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவன் சொன்னான், ஆமந்து மிகவும் கெட்டவன், அந்த அளவுக்கு கொடுமை செய்த அந்த கொடும்பாவிதான் அந்த பதில் யுத்தத்திலே கொல்லப்பட்டான். இன்னும் இவனை போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அத்தனை பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்து ஒரு கிடங்கிலே போட்டு புதைத்தார்கள். எல்லோரையும் கிடங்கிலே புதைத்தார்கள். ஒரு முக்கியமான தலைவர்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள் அத்தனை பேரையும் கிடங்கிலே போட்டு புதைத்துவிட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே நின்று அவர்களுடன் பேசினார்கள். எப்படி பேசினார்கள்? ஹல் வஜத்தும் மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா ஃபைனி வஜத்து மா வஅதனி ரப்பி ஹக்கா. இதுதான் அவங்க பேசிய வார்த்தை. முஸ்லிம்களோட பேசியிருந்தாலும் பரவாயில்ல, யாரோட பேசுறாங்க? குஃபார்களோடு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஹல் வஜத்தும் மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய இறைவன் ரப்பு உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? என்னுடைய இறைவன் எனக்கு வாக்களித்ததை நான் பெற்றுக்கொண்டேன். போயிருக்கிறீங்களுக்கு தெரியும் போட்டு அந்த இடம். அப்ப அதுல எல்லாரையும் புதைத்து விட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அபுஜை உத்பா ஷைபா அகபா வலி ஹர் சம்ஹா ஆசி நவர் உமையா இவ்வளவு பேரும் தலைவர்கள். இந்த தலைவர்களை புதைத்துவிட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் பேசிய வார்த்தை இதுதான், ஹல் வஜத்தும் மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா. ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி கூப்பிட்டாங்க, சும்மா பொதுவாக இல்லை. ஒவ்வொருத்தருடைய பேரையும் அவர்களுடைய வாப்பாவுடைய பேரையும் சொல்லி கூப்பிட்டாங்க. உதாரணமாக அபூஜஹிலுடைய பெயர் அம்ரு, அபூஜஹில் என்ற பட்ட பெயர், இஸ்லாம் வழங்கிய பெயர் அம்ரு. அபூஜஹில் என்ற மடமையுடைய தந்தை, இஸ்லாத்தை ஏற்காத காரணத்தினால் அல்லாஹு தஆலா பெரும் மடையன் என்ற பட்டத்தை அபூஜஹிலுக்கு சூட்டினான். அவனுடைய பெயர் அம்ரு, அம்ரு பின் ஹிஷா. இப்படிதான் பேசினார்கள், யா அம்ரு பின் ஹிஷா, யா உத்பத்தம்பின் ரபியா, யா ஷைபா என்று ஒவ்வொருவருடைய பேரையும் அவர்களுடைய
தகப்பன்மாருடைய பேரையும் சொல்லி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், ஹல் வஜத்தும் மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? ஃபைன்னி வஜத்து மா வஅதனி ரப்பி ஹக்கா, என்னுடைய ரப்பு எனக்கு வாக்களித்ததை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருது, இதை மறக்கே இல்லையா? அப்போ உடனே பக்கத்தில் நின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அத்து கல்லிமு அஜிசாதன் யா ரூஹலஹ, அல்லாஹ்வுடைய ரசூலே அத்து கல்லிமு அஜிசாதன் யா ரூஹலஹ, ரூஹில்லாதவர்களுடன் நீங்கள் பேசுகிறீர்களே, அத்து கல்லிமு நீங்கள் பேசுகிறீர்களா? அஜிசாதன் சில சடங்களுடன், எப்படியான சடல் சடம், உயிரில்லாத குணங்களுடன் நீங்கள் பேசுகிறீர்களே அல்லாஹ்வுடைய ரசூலே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். நல்ல உலகி கொண்டு அபூஜை முஸ்லிம் இருந்துச்சா, உத்மாவுக்கு முஸ்லிம் இருந்துச்சா, எல்லாம் முஸ்லிம் போய்விட்டது. புனமாகத்தான் புதைத்தார்கள் சஹாபாக்கள், புதைத்து விட்டு அந்த கபரின் ஓரத்திலே நின்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசினார்கள். பேசின உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்கள் புனங்களுடன் பேசுகிறீர்களே என்று கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹி என்ன பதில் சொல்றாங்க, மா அன்தும் பி அஸ்மா மின்ஹு, மா அன்தும் பி அஸ்மா மின்ஹு, உங்களை விட அவர்கள் மிக தெளிவாக கேட்கிறார்கள். மா அன்தும் பி அஸ்மா மின்ஹு, அவர்களை விட நான் சொல்வதை நீங்கள் தெளிவாக கேட்கவில்லை. வெளியடிக்கிற நீங்களே, நான் சொல்வதை நீங்கள் தெளிவாக கேட்கவில்லை, அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அங்க அடங்கப்பட்டார்கள் யாரு? மூமிங்களா கேட்கிறார்கள் சொல்வதற்கு காபிரிகள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மோஜிதத்தினால் பேசினார்கள். சொன்னார்கள், நீங்கள் புனங்களுடன் பேசுவதில்லை, கேட்க மாட்டாங்க இவர்கள், எப்படி அறிய போகிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இப்போது சொல்வதை உங்களை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள். மேலும் சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அவர்கள் திட்டமாக அறிகிறார்கள். அந்த லாம் என்று சொல்லியிருக்கிறான், லாம் விட்டு போட்டு என்று சொல்லியிருக்கிறான், அறிகிறார்கள். இந்த லாம போட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லயஅலமூனே நிச்சயமாக அறிகிறார்கள், அன்னமா குல்து ஹக்கும், நான் சொன்னவையெல்லாம் ஹக்குத்தான், உண்மைதான் என்பதை இப்போது அறிந்து விட்டார்கள் என்று மேலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குகிறது? காபிர்களே, கபிரிலே இருந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். வெளியிலே நின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை மறுத்து மறுத்த போது நபியுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? உங்களை விட தெளிவாக கேட்கிறார். அப்ப இரண்டாவது ஆதாரம், மூணாவது ஆதாரம் என்ன? நிச்சயமாக இவர்கள் நான் சொன்னது உண்மை என்று தற்போது திடமாக அறிந்து கொண்டார்கள்.
அப்ப காபிர்களே கேட்கின்றார்கள் என்றால் மூமின்கள் கேட்க மாட்டார்களா? நிச்சயமாக மூமின்கள் கேட்பார்கள். அப்ப இந்த வசனம் உறங்கின உடனே இதை மறுத்து ஒரு குர்ஆன் வசனத்தை வஹாபிகள் சொல்றாங்க. என்ன வசனத்தை சொல்றாங்க? இன்னக லா துஸ்மியு மௌதா வமா அந்த பிமுஸ்லிமீன் பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர். வஹாபிகள், வஹாபிய கொள்கை உடையவர்கள், கபூரிலே இருப்பவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதற்கு இந்த விஷயத்தை மறுத்து ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்கிறார்கள். அது என்ன வசனம்? இன்னக நபியே, நிச்சயமாக நீங்கள் லா துஸ்மியுல் மௌதா, மௌத்தானவர்களை கேட்க செய்ய மாட்டீர்கள். வமா அந்த கபூர்களிலே இருப்பவர்களை கேட்க செய்வது கொண்டு நீங்கள் இல்லை. முரணன் நபியுல்லா அடைத்துவிட்டு சொல்கிறார்கள், அதை உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், உமர் ரலியல்லாஹுக்கும் தகுந்த பதில் சொல்கிறார்கள், உங்களை விட அவர்கள் கேட்கிறார்கள். அப்படியும் சொல்லிவிட்டு நான் சொல்வது உண்மைதான் என்பதை அவர்கள் அறிந்து விட்டார்கள் என்று சொன்ன நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை எடுத்துக்காட்டி நீங்கள் மரணித்தவர்களுக்கு கேட்க செய்ய முடியாது என்ற குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள். இந்த வசனம் முடிஞ்சோன்னு அந்த குர்ஆன் வசனம் உழைஞ்சு இன்னக்க லா துஸ்மிஉல் மௌதா, மௌத்தானவர்களுக்கு நீங்கள் கேட்க செய்ய முடியாது. கபரில் உள்ளவர்களை கேட்க செய்வது கொண்டு நீங்கள் இல்லை. ரசூலுல்லா பேசிய உடன் தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்க. அப்ப குர்ஆன் சொல்லுது கேட்க செய்ய முடியாது. சொன்னாங்க தானே, உங்களை விட அவங்க தெளிவா கேட்கிறாங்க. அப்ப என்ன மயக்கம்? குர்ஆன் வசனம் பிழையாக முடியுமா? முடியாது. அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு பிழையாக முடியுமா? முடியாது. குர்ஆன் வசனம் சரிதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு சரிதான். ஏன் தெரியுமா? அந்த துஸ்மியு இன்னக்க லா துஸ்மியு என்பதற்கு கேட்க செய்ய முடியாது என்பது பொருள் அல்ல, அது பிழையாக கொடுக்கின்ற பொருள். அவருடைய பொருள் என்ன? நபியே முஹம்மதே, உயிரோடு இருக்கும் போது உங்களை அவர்கள் ஏற்கவில்லை, அவர்கள் மௌத்தான பின்பு நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியாது. அதுதான் அந்த பொருள். ரசூலுல்லா சொன்னபோது அல்லாஹ் சொல்கிறான், நபியே முஹம்மதே, நீங்கள் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உயிரோடு இருக்கும் போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மௌத்தின் பின்பும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களால் ஏற்றுக்கொள்ள செய்ய முடியாது. அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறானே ஒழிய கேட்க செய்ய முடியாது என்பது அவருடைய பொருள் அல்ல. ஏன் கேட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் அந்த ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அவர்கள் கேட்கிறார்களா என்று கேட்டபோது, ஆம், உங்களை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் ஆதாரம். அவர்கள் கேட்டார்கள் என்பதற்கு ரசூலுல்லா சொன்னதை அந்த குழியிலே இருந்த காபிர்கள் கேட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் அல்லான். அப்ப இந்த வசனத்தில் என்ன? நபியே முஹம்மதே, நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் சொல்லால் அவர்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள செய்ய முடியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். உதாரணம் சொன்னா இப்படி உள்ள உலகம் அமர்த்து உமர் பிஷய் அரபின் ஒரு வசனம். அமர்த்து பிஷை உமர் அமர்த்து
أمرت عمر بشيء فما سمع قولي عمرك نان ஒரு விஷயத்தை ஏவினேன் உமர் என்ற மனிதனுக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் அவன் என்னுடைய சொல்லை கேட்கவில்லை என்னுடைய சொல்லை கேட்கவில்லை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்ற விஷயத்தை நீங்க கேட்கவில்லை கேட்கவில்லை என்ன கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சமிஅ என்பதற்கு அமர்த்து உமர் பிஷயின் உமருக்கு ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் ஃபமா சமிஅ கௌலி என்னுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப சமிஅ என்பதற்கு அந்த இடத்திலே கபிலவுடைய கருத்து ஏற்றுக்கொண்டான் கருத்து அப்ப என்னுடைய சொல்லை அவர் கேட்கவில்லை என்ற என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக நான் சொன்னது அவர் கேட்கவில்லை என்ற அர்த்தம் என்ன உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்ன போது நீங்கள் அதை கேட்கவில்லை என்று நான் சொல்கிறேன் கேட்கவில்லை என்றால் என்ன நீங்க கேட்கறீங்கதான் ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் சொன்ன விஷயத்தை அதுதான் அர்த்தமே தவிர கேட்கவில்லை என்ற கருத்து அந்த இடத்திலே இல்லை அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான் இன்னக்க லா துஸ்மியுல் மௌத்தா இவர்களை நீங்கள் ஏற்க செய்ய முடியாது வமா அந்த முஸ்மிம் ஃபில் குபூர் கபிலே இருக்கிறார்களே அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்வது கொண்டு நீங்கள் இல்லை அப்படியே கபூர் இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் பேசியிருக்காங்க கபூர் இருக்கிறவங்க பேசி கபூர் இருந்து நான் சிதா சுல்தான் அல்லாஹ்வுடைய ரசூலே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க அப்ப இங்க என்ன கருத்து காபில்களுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமூட்டினார்கள் அப்ப அவர்களும் பேசினார்கள் பேசியதை அபுஜஹில் கேட்டான் உத்துபா கேட்டான் ஷைபா கேட்டான் எல்லோரும் கேட்டார்கள் அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான் நபியே முஹம்மதே நீங்கள் அவர்களை ஏற்க செய்ய முடியாது மாறாக கேட்க செய்ய முடியாது என்பது கருத்து அல்ல சகோதரர்களே இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வசனத்துக்கு இந்த கருத்தை கொடுத்துதான் மக்களை அதிகமான மக்களை வழிகெடுத்து வருகிறார்கள் விஷயம் தெரிந்தவர்களை வழிகெடுக்க முடியாது ஆகவே பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஷஹீதான முஸ்லிம்களை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார் வலா தஹ்சபன்ன அல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி மனிதனுக்கு மனிதனுடைய சிந்தனை புத்தி நிமிஷத்து நிமிஷம் மாறும் யோசனை மாறும் அதிகமாக நினைப்பாங்க பகவத்கீதையில் கொல்லப்பட்டாங்கல்ல சரி மௌத்த பைத்தாயம் போன்ற அவருடைய குடும்பத்தில் உள்ளாங்க யோசிப்பாக சார் நம்மட புள்ள மௌத்த பைத்தே பதில் நம்மட தந்தை மௌத்தாகி விட்டாரு நமது கணவன் மௌத்தாகி விட்டாரு என்றொரு கவலை ஏற்படும் அல்லாஹ் அந்த கவலையை எப்படி நீக்கிறான் பாருங்கள் வலா தஹ்சபன்ன அல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ் அல் பத்ர் யுத்தம் சொன்னா தபூக் யுத்தம் சொன்னா உஹத் யுத்தம் இல்லாம இஸ்லாத்துக்காக போர் செய்து உயிர் சுரத்த சுஹதாக்கள் அவர்களை நீங்கள் மௌத்தானவர்கள் என்று நினைக்காதீர்கள் அல்லாஹ்வுடைய வாக்கு யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்கள் மரணித்தவர்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் பல் அஹ்யா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அங்க மௌத்தாக இல்லை அஹ்யாவும் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இதை சொல்லாம அதை மட்டும் அல்லாஹ் சொல்லியிருப்பான் போதும் லா தஹ்சபன்ன அல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்பட்டவர்களை செத்தவர்கள் என்று நினைக்காதீர்கள் என்று சொன்னாலும் போதும்தான் அப்படி சொன்ன இறைவன் மேலும் விரிவுபடுத்தி சொல்கிறான் உயிருடன் தான் அவர்கள் இருக்கிறார்கள் உயிருடன் வாழ்கிறார்கள் அப்படி சொல்ல
உயிருடன் வாழ்கிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் உணவு கொடுக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனை உணவை சாப்பிட்டாங்க, அங்கே செய்யறாங்க அல்லாவிடத்திலே யுர்த பூனே, அந்த ரிசுக் என்று சொல்லத்தான் அல்லாஹ் சொல்றான். அங்க புதுசாக சொன்ன உணவு கொடுக்கப்படுகிறார்கள். அப்ப இங்க என்ன உணவு சாப்பிட்டாங்களோ அதை விட அங்கே விசேடமான உணவு தான் என்ன செய்வாங்க சாப்பிடுறார்கள். அதைத்தான் அங்க சொல்லப்படுகிறார்கள், உணவு கொடுக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தன்னுடைய சிறப்பிலே கொடுத்தவற்றை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். எப்படி வசனம், அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்க. அப்ப குடும்பத்தாக்களுக்கு என்ன ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். மௌத்தா இல்லை, உயிருடன் தான் இருக்கிறார்கள். பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களும் உஹத் யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களும் தபூக் யுத்தத்தில் எந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களும் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹ் தருகின்ற ஆதாரம். யார் உயிருடன் இருக்கிறான் சொல்றா, சுஹதாவுல்லாஹ், சுஹதாவுல்லாஹ், ஷஹீதுன்னு சுஹதா, தியாகிகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் உயிராக இருக்கிறார்கள், மௌத்தாக உணவு கொடுக்கப்படுகிறார்கள் என்றால் அவுலியா எப்படி இருப்பாங்க? இவங்களை விட உயர்ந்தவர்கள் அவங்க, நபிமார்கள், ரசூல்மார்கள். அதை சொல்லலை, ஏ அவர்களை விட பதவியில் குறைந்த சுகதாக்களே உயிருடன் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்களை விட பதவி கூடிய அவுலியாக்கள், இறைநேசர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். அவர்களை விட பதவி கூடிய அம்பியாக்கள், அவுலியாக்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக எங்களுக்கு விளங்குகிறது. அப்ப பதவி குறைந்தவர்களே உயிருடன் வாழ்கின்றார்கள் என்றால் பதவி கூடியவர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களும் உயிரிடம் வாழ்றாங்க. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பத்ர் யுத்தம் எங்களுக்கு பல படிப்பினைகளை உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது கோடிக்கணக்கான பேர் முன்னே வந்தாலும் சரிதான், அல்லாஹ் நாடினால் அந்த வெற்றி கிடைக்கும். கோடிக்கணக்கான பேராயினும் சரிதான், ஆயிரம் பேருக்கு அவர்கள் சமூகமாக சமமாக மாட்டார்கள். அல்லாஹுத்தால கோடிக்கணக்கானோரை அழித்து ஆயிரம் பேருக்கு வெற்றி அளிப்பார். அதேபோல் இந்த உலகத்திலே அன்று மட்டுமல்ல இன்றும் அப்படித்தான் உதவி செய்வார் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். யார் யார் இஹ்லாஸாக விஷயங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றி அளிப்பான். இஹ்லாஸ் இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இல்லையானால் அதில் வேலை இருக்காது. இஹ்லாஸ் இல்லாமல் செய்கின்ற வணக்கங்கள் குப்பைகளாக ஆகுவது போல இஹ்லாஸுடன் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் மேலாக ஆகின்றது. இஹ்லாஸ் இல்லாமல் செய்யக்கூடிய ஆயிரம் வணக்கங்கள் குப்பைகளாகுவது போல இஹ்லாஸுடன் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் உயர்ந்ததாக ஆகும். எனவே பத்ர் யுத்தம் பல படிப்பினைகளை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நாங்களும் இஹ்லாஸுடன் இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த சஹாபாக்கள் இந்த உலகிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு உதவியாக இருந்து அந்த பத்ர் யுத்தத்திற்கு ஒத்தாசை அளித்தார்களோ அதே போன்று நாங்களும் ஹக்குக்கு, சத்தியத்திற்கு என்றும் உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய பயான் மூலம் நான் வேண்டி விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.